நாம ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா பில் பே பண்ண போகும்போது அந்த பில்லில் நான் சாப்பிட்ட தொகையும் சேர்த்து அதோட ஜிஎஸ்டி பில்லையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அட, இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதை போய் புதுசாக கேள்விப்படுற மாதிரி சொல்கிற அப்படி தானே நினைக்கிறீங்க? இதில் தான் மேட்ரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பே பண்ணக்கூடிய ஹோட்டல் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது என்றால் நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு ஜிஎஸ்டி தொகையாக ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. அதை அந்த பில்லிலும் அந்த ஹோட்டல் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், ஜிஎஸ்டி ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போய் சர்ச் டாக்ஸ் பேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து அந்த பில்லில் இருக்கும் ஜிஎஸ்டி நம்பரை இதில் என்டர் செய்து ஓகே கொடுத்தால் அந்த ஹோட்டல் காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் ஸ்கீம்ல இருக்கிறதா இல்ல ரெகுலர் டாக்ஸ் பேயர் ஸ்கீம்ல இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க முடியும். அப்படி காம்போசிஷன் ஸ்கீம்ல தான் இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. அடுத்த தடவை ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது இதையும் செக் பண்ணுங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தெரியற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யவும்.